எலும்புகள் பலமா இருக்கணும்னா கால்சியம் ரொம்ப முக்கியம். இது இரத்த நாளங்கள்ல அடைப்பு ஏற்படுறதையும் சரி பண்ணுது. இது நம்மளோட உடல் வளர்ச்சிக்கும் எலும்புகளை பலப்படுத்துறதுக்கும் தேவையான அளவு கால்சியத்தை கொடுக்குது. போன்ஸ் பலமா இருக்கணும்னா கால்சியம் ரொம்ப முக்கியம். எப்போ கால்சியம் குறைபாடு ஏற்படுதோ அப்போ நம்ம போன் வீக்கா மாறுது. நம்ம உடம்புல 90% கால்சியம் எலும்புகள்லயும் பற்கள்லயும் இருக்குது. அந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்கிற இந்த கால்சியத்தை சப்ளிமெண்ட் போதும். அதிக அளவுல இருக்குது. நிறைய மருந்துகள்ல நம்ம சோம்ப பயன்படுத்துறத நீங்களே கவனிச்சிருப்பீங்க. அதனால சோம்புவையும் இந்த ட்ரிங்க்ல நம்ம தவறாம பயன்படுத்தணும். அடுத்ததா நமக்கு தேவைப்படுறது கொப்பரை தேங்காய். கொப்பரை தேங்காயோட டேஸ்ட் எவ்வளவு நல்லா இருக்கும் அத தனியா சொல்லணும்னு அவசியமே கிடையாது. கொப்பரை தேங்காயில ஃபைபர், காப்பர், மெக்னீசியம், செலீனியம் இந்த எல்லா சத்துக்களுமே இருக்குது. இத பெஸ்ட் ஃபுட் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம கொப்பரை தேங்காயை சாப்பிட்டோம்னா இதுல இருக்கிற ஃபைபர் நார்ச்சத்தால நம்மளோட ஹார்ட் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். உங்களோட பிரெயின் நல்லா ஷார்ப்பா வேலை பண்றத நீங்களே பாப்பீங்க. நல்ல ஆரோக்கியத்தையும் அதோட எலும்புகளுக்கு பலத்தையும் கொடுக்கிற இந்த கொப்பரை தேங்காயை நம்ம இந்த ரெமடியில கண்டிப்பா யூஸ் பண்ணணும். அடுத்ததா நம்ம ட்ரிங்க்க்கு தேவைப்படுற பொருள் சர்க்கரைக்கு பதிலா கற்கண்டை பயன்படுத்தணும். ஸ்வீட்டுக்காக மட்டும் கிடையாதுங்க. இதுல கால்சியம் அதிகமா இருக்கிறதால இது நம்மளோட எலும்புகளை பலப்படுத்துது. அதனால கற்கண்டையும் இந்த ரெமடிக்காக சின்ன அளவுல யூஸ் பண்றோம். இது நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்குது, நம்மளோட ஜீரண சக்தியை அதிகப்படுத்துது. ஸ்வீட்டா இருக்குல்லன்னு அதிகமா எடுத்துக்க கூடாதுங்க, ஏன்னா மலச்சிக்கல் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ட்ரிங்க எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக நம்ம ஒரு கிளாஸ் பசும்பாலை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ட்ரிங்க்காக ஒரு பேனை வச்சு அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சமா சூடானதுக்கு அப்புறமா அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசாவை சேர்த்துக்கோங்க. இந்த கசகசாவை சிம்ல வச்சுக்கிட்டு அந்த நெய்லயே நல்லா வறுக்கணும். இந்த மாதிரி கசகசாவை நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா அடுத்ததா நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பால். பால் ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கிட்டு அந்த பேன்ல சேர்த்துருங்க. பால் கசகசா ரெண்டும் சேர்ந்து ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு சூடானதுக்கு அப்புறமா நீங்க ஒரு ஸ்பூன் அளவு சோம்பை சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கசகசாக்கு ஒரு ஸ்பூன் சோம்பை சேர்த்தீங்கன்னா சரியா இருக்கும். இந்த மூணு பொருட்களுமே நல்லா கலந்து பாயில் ஆகணும். இந்த மூணு பொருட்களுமே நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறமா இதுல நம்ம கடைசியா கொப்பரை தேங்காயை சேர்க்க போறோம். இந்த கொப்பரை தேங்காவும் நல்லா வேகிற அளவுக்கு இந்த பாலை பாயில் பண்ணுங்க. கொப்பரை தேங்காயை இப்ப நம்ம காமிக்கிறோம் இல்லையா, இந்த அளவுல சேர்த்தாலே போதும். இது நல்லா பாயில் ஆயிட்டு இருக்கப்போ, அதாவது ஒரு கிளாஸ் பால் ஊத்தி இருக்கோம் இல்லையா, முக்கா கிளாஸா வர்ற வரைக்கும் பாயில் பண்ணுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த கற்கண்டை இதுல சேர்த்துடலாம். இப்போ பால் நல்லா பாயில் ஆயிருச்சு. இதுல நம்ம சேர்த்திருந்தோம் இல்லையா அந்த கொப்பரை தேங்காய தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த பாலை தனியா ஒரு கிளாஸ்ல எடுத்துக்கோங்க. இந்த பாலை ஒவ்வொரு மடக்கா நீங்க டேஸ்ட் பண்ணி சப்பி சப்பி குடிக்கணும். கர்ப்பிணி பெண்கள் இந்த பாலை கண்டிப்பா எடுத்துக்க கூடாது. இன்னும் குழந்தைங்களுக்கு இந்த பாலை வாரத்துக்கு 2 தடவை கொடுத்தாலே போதும். இந்த பாலை குடிக்கிறதால நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. அதோட ஜீரண சம்பந்தமான பிரச்சனைகள் குறையறதோட எலும்புகளும் பலமா தயாராகுது. இதுல நம்ம கசகசா, சோம்பு, கொப்பரை தேங்காய பயன்படுத்திருக்கதால ஆண்களுக்கு விந்தன சக்தியையும் அதிகப்படுத்துது. தூக்கமின்மை பிரச்சனையால கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த பால் எவ்வளவோ நல்லது. இந்த பாலை கண்டிப்பா தூங்க போறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. சோ நீங்களும் இந்த பாலை குடிக்கிறதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உடம்புல கால்சியம் குறைபாடு இல்லாம, இடுப்பு வலி, முழங்கால் வலி, ஜாயின்ட் பெயின் இல்லாம ஆரோக்கியமா இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். அண்ட் டில் தென் டேக் கேர், பை பை.